கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். சமீபத்தில் நான் ஒரு போதகரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய சபையின் விசுவாசி ஒருவருக்காக ஜெபிக்கிற காரியங்களை குறித்து அவர் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் எனக்கு ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார்கள். குறிப்பிட்ட புத்தகத்தை எழுதினதான ஒரு ஊழியர் அவர்கள் சாபங்களை உடைப்பதை குறித்ததான ஜெபம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு புத்தகத்தை அவர் எனக்கு அறிமுகம் செய்தார். அப்போ அந்த புத்தகத்தை அவர் அறிமுகம் செய்யும் பொழுது சந்ததி சந்ததியாய் வரக்கூடிய சாபங்களை ஒழிப்பது, பிசாசனுடைய கோர பிடியிலிருந்து விசுவாசிகள் தங்களை எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி அவர் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். வாசித்து விட்டு அதில் ஒரு சாப்டர், அந்த சாப்டரில் உள்ள விஷயத்தை தான் நான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சாப்டருடைய தலைப்பு பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளும் வழி அப்படிங்கிறதான் தலைப்பு. அந்த தலைப்பில் வந்து ஒரு லிஸ்ட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கொடுக்குறார். அந்த லிஸ்ட்டு வந்து மேலை நாட்டை சேர்ந்த வேறொரு நபர் ஏற்படுத்தின லிஸ்ட்டு. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த சாபங்கள் என்பது குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வருகிறது. அதனால் நீங்கள் சாபங்களை முறிக்க என்ன செய்யணும், முதல்ல நீங்கள் பாவ அறிக்கை செய்யணும், ரெண்டாவது அந்த பாவங்களின் நிமித்தம் உங்கள் மீது வந்த அந்த சட்ட உரிமைகளை உடைக்க வேண்டும், அதற்கு பின்பதாக நீங்கள் பிசாசுகளை துரத்த வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய முற்பிதாக்கள் சாபத்தினால உங்கள் மேலே வந்த சாத்தானுடைய ஆதிக்கத்தை உடைத்தெருவது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் முற்பிதாக்களுடைய பாவங்களையும் நீங்கள் அறிக்கையிடுங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி விடுகிறேன், அதன் பின்பு என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, அப்போ இதை செய்கிறதற்கு முற்பிதாக்கள் வழியாக வந்த சாபத்தை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்பாவுடைய 5 முதல் 10 தலைமுறை பெயர்களை சொல்லி ஒவ்வொரு நபரையும் சொல்லி இந்த நபருக்கு என் மேலே இருக்கக்கூடிய வல்லமையை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அம்மாவுடைய 5 முதல் 10 தலைமுறை, அவங்களுடைய அவங்க மூலமாக நமக்கு வந்த சாபத்தையும் பேரை சொல்லி உடைக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்க வேண்டுமா? தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க, உங்களோடு கூட இந்த ஆத்தும பிணைப்பில் அது நிமித்தம் வந்த சாபங்களையும் நீங்கள் உடைக்க வேண்டும். உங்கள் திருமணத்திற்கு முன்பதாக நீங்கள் யார் கூடவாவது உறவில் இருந்தீங்கன்னு சொன்னால், இள வயதில் உங்களை தவறாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னால், அது நிமித்தம் வந்த சாபங்களையும் நீங்கள் உடைக்கணும். இதோடு அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள், பயம், பயம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பல விஷயங்கள், பாலியல் ரீதியாக இருந்த தவறுகள் தவறாக உபயோகப்படுத்தப்படுதல் அதன் மூலமாக வந்தது, பண விஷயத்தில் இருந்த தவறுகள் அதன் நிமித்தம் வந்ததான சாபம், இதெல்லாம் உங்கள் மேலே வந்த சாபங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் உடைக்கணும். அப்புறம் நீங்கள் உங்கள் மேலே நீங்களே சொல்லி கொண்ட சாபங்கள், உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த சாபம், உங்கள் ஆசிரியர்கள் நீ விளங்க மாட்டே, நீ முன்னேறவே மாட்டே அப்படின்னு சொல்லி சொன்ன சாபங்கள், மற்றவர்கள் சொன்ன சாபங்கள், இல்லை என்று சொன்னால் உங்கள் முற்பிதாக்கள் உங்கள் மீது போட்ட சாபங்கள், இதெல்லாம் நாம் உடைக்க வேண்டும். அப்புறம் சொல்கிறாங்க, மந்திரவாதத்து நிமித்தம் வந்தது, விக்கிரக ஆராதனை நிமித்தம் வர்றது, வியாதிகள் நிமித்தம் வரக்கூடியது, ஏதோ சில விஷயங்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறது, அந்த அடிமைத்தனம் பழக்க வழக்கங்களில் அடிமைத்தனம், போதை போன்ற அடிமைத்தனத்து நிமித்தம் வரக்கூடியது, நம்முடைய நாவின் மீறுதல் நிமித்தம் வரக்கூடிய சாபங்கள். அப்புறம் சொல்கிறாங்க, கோபம், கோபத்தினால் வரக்கூடியது, சுய மதிப்பீடு, சோர்வு, மன அழுத்தம், மன்னியாமை, அடிக்கடி விபத்துக்குள்ளாகிற நிலைமை, வயதை முதிரச் செய்யக்கூடிய ஒரு ஆவி, வளர்ச்சி இல்லாமல் போகிறது. இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு
ஏதோ ஒரு சூழல்ல நீங்க உங்களுக்கு இரத்தம், பிறருடைய இரத்தத்தை வாங்க வேண்டியிருக்கிறது, ஒரு அறுவை சிகிச்சையிலோ ஏதோ ஒரு சூழல்ல இருக்கிறீர்கள், உங்களுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டியிருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு யாருடைய ரத்தம் ஏற்றப்படுகிறதோ அவங்களுடைய ஆத்மா அதன் மூலம் உள்ள ஆவி உங்களுக்குள்ள வந்துகிறது வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நாடோடித்தனமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதுவும் ஒரு விதமான ஆவின்னு சொல்றாங்க. நடுத்தர வயதுல வரக்கூடிய நெருக்கடி, மாதவிடாய் நிற்கக்கூடிய பிரச்சனை, இதை சொல்லிட்டு கீழே சொல்றாங்க. இது தவிர்க்க முடியாது, ஆனாலும் இது சீக்கிரமா வர அந்த வல்லமையை நாம உடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிமித்தம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியை பிசாசு பயன்படுத்துவான், பயன்படுத்தி உங்களுக்குள்ள நுழைந்து விடுவான். அதை தொடர்ந்து சொல்றாங்க, பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்க பிறப்பிலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் உங்களை பெறக்கூடாது என்று நினைத்திருந்து நீங்கள் கருத்தரிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது நீங்கள் விரும்பப்படாத நிலையில் அந்த உலகத்துக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னா, அதை நீங்க உடைக்கலன்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த விரும்பப்படாத நிலையிலேயே நீங்கள் வாழ வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிறப்பிடம், நம்ம பிறந்த இடத்துல இருந்த ஆவிகளை நாம் கட்டி அவைகளின் வல்லமைகளை முறிக்க வேண்டும் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க. சரி, இதை நான் வேதத்தின்படி இதை அணுகும் பொழுது இது எனக்கு மிகவும் வியப்பாக தெரிகிறது. அநேகருடைய அனுபவங்கள், ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில அனுபவங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் வேத வசனம் மாறாதது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நம்ம போன்ற நிலையில இருக்கக்கூடிய மக்கள், அநேகர் வேறு மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய மக்கள், அவர்களுக்கு அவர்களுடைய கடந்த காலத்து நிமித்தம் உண்டான பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாபம் நீங்கும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வசனம் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு எனக்காக சாபமானார். அப்ப இயேசு எனக்காக சாபமாகி ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது, எனக்கு நான் குறிப்பிட்ட விதத்துல மிக குறிப்பாக ஒவ்வொரு இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுகிறது. மூன்றாவதாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வசனத்தை சொல்றார், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்று உங்களை பேசுறீங்களப்பா, அது எப்படி பிதா சாப்பிட்டது பிள்ளை பல்லு கூசும், அதனால வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் தாய், அந்த தாய் தகப்பன் நீதிமானா இருந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை பாவியாக துன்மார்க்கனாக இருந்தால் அந்த பிள்ளை தன் பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்படுவானே ஒழிய பெற்றோருடைய நீதி நிமித்தம் ஆசீர்வதமடைய மாட்டான். அதே மாதிரி ஒரு அயோக்கியத்தனமாய் வாழ்ந்த ஒரு நபர், துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்த ஒரு நபருக்கு பிறந்த பிள்ளை தன் தகப்பனுடைய துன்மார்க்க வழியை விட்டு நீதி செய்து கர்த்தருக்கு உண்மையாய் நடந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அந்த தகப்பன் நிமித்தம் இவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அதை சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஜெனரேஷனா வரக்கூடிய சாபத்தை நான் உடைக்கும்படி ஒரு ஜபம் செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப சுவிசேஷத்திலேயே அந்த கட்டுகள் உடைப்பதற்கான வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு அவன் இதற்காக பிரத்யேகமாக ஜெபிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை
என்று தான் நான் கருதுகிறேன். பழைய வாழ்க்கையை குறித்து புதிய ஏற்பாடு எப்படி சொல்லியிருக்கிறது அப்படின்னு கேட்டால், அப்போஸ் நாகிய பவுலுடைய நிருபங்களை எல்லாம் பாருங்கள். உங்களுடைய கடந்த காலங்கள், நீங்கள் இப்போ இருக்கிற காலம், இப்போ இதை எதற்காக அவர் பயன்படுத்துவார்னு சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்துக்கோங்க. கடந்த முற்காலங்களில் அந்த செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கே இப்போ உங்களையே அருவறுப்பாய் தோன்றுகிறது போல் உங்களுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்திலே நடங்க, அப்படி தான் சொல்லியிருக்கிறது. சரி, அப்போ நான் இதை சொல்லுகிறதுனால ஆவிக்குரிய ஒரு போராட்டம் என்பது விசுவாசிக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகிறேன்னா, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அதற்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நாம் யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது, நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பேராக சொல்லி ஜபிக்கணும்னு சொல்லலை. அந்த போராட்டத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அந்த எபேசியர் 6 வாசித்து பாருங்கள். காலம் கருதி நான் அதற்குள்ளே போகலை. விரும்புகிறவர்கள் அந்த பகுதியில் நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய யுத்தம் என்ன என்பதை சொல்லியிருக்கிறது. அதை நம்ம ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள் அல்ல. இதில் வேறு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி மூலமாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் எஃபர்ட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சில கவுன்சிலிங்கும் இதில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுப்பது தவறா? நிச்சயமாக இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இப்படி என்னுடைய முன்னோர், இப்போ என்னைய கேட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியாது. அப்போ நான் எப்படி 10 பேர் எடுக்க முடியும்? ஏன்னா என்னுடைய அம்மாவுடைய அம்மா பேரை எனக்கு இப்போ மறந்து போயிருச்சு. ஒரு இன்னொரு 5-10 எடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஆகவே வேதத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இப்படி நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு தவறான புரிதலையும் உங்களோடு கூட எடுத்துக்கொண்டு அதை குறித்து மறுபடியும் உங்களோடு சந்தித்து பேசும் வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.